Welcome to Education Time in Tamil, CBSE Class 12th, Chapter 9, Part 8 video. This is the magnification by a spherical mirror. That's what we will talk about. Magnification. Magnification of the spherical mirror. Measure of how large or how small an image is with respect to the object. ஒரு ஆப்ஜெக்ட்டை பொறுத்து இமேஜ் வந்து எவ்வளோ சைஸில் உருவாகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அதாவது இமேஜோட சைஸ், இமேஜோட சைஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மேக்னிஃபிகேஷன். ஆப்ஜெக்ட் சைஸ் எவ்வளோ, இமேஜ் சைஸ் எவ்வளோ, அதோட ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறது தான் மேக்னிஃபிகேஷன். இதை வந்து ஸ்மால் லெட்டர் எம் இதெல்லாம் நோட் பண்ணுவோம். இதில் ஹெச் டேஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜோட சைஸு, இதில் வந்து ஹெச் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட சைஸு, ஹெச்ங்கிறது ஆப்ஜெக்டோட சைஸு, இது வந்து ஹைட்டு, இது வந்து இமேஜோட ஹைட்டு சைஸ், ஓகேவா. ஸோ இது ரெண்டை வச்சு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த எம்மோட வேல்யூவை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கான்கே மிரர் அண்டு கான்வெக்ஸ் மிரர் ரெண்டு இருக்கு இல்லைங்களா, ஸ்பெரிக்கல் மிரர்னா. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் தான் அப்படின்னா கான்கே மிரருக்கு எப்படி நம்ம வந்து மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கான்கே மிரர், கான்கே மிரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இமேஜ் என்ன மாதிரி உருவாகும் பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட் இமேஜ் உருவாகும், சரியா. ஃபஸ்ட்டு இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்னா ரியல் இமேஜ் அண்ட் இன்வெர்ட் இமேஜாக நமக்கு கிடைக்கும், இன்வெர்ட் தலைக்கீழான இமேஜாக நமக்கு கிடைக்கும், சரியா. இப்போ ஹெச் டேஷ்ங்கிறது இமேஜோட ஹைட்டு, ஹெச்ங்கிறது ஆப்ஜெக்டோட ஹைட்டு. இப்போ இமேஜோட ஹைட் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் பி டேஷ் டிவைடட் பை, இது இமேஜோட இமேஜோட ஹைட்டை, இது வந்து ஏபி அப்படின்னு மெஷர் பண்ணோம். அது ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மைனஸ் பி பி டேஷ் டிவைடட் பை பிபி. இந்த பிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போலு, போல்லேருந்து அந்த இமேஜ் உருவாகிற டிஸ்டன்ஸ் டிவைடட் பை போல்லேருந்து ஆப்ஜெக்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ், சரியா. ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் டு பார்ட் 6 வீடியோவில் இந்த ஈக்குவேஷன் எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து டெரைவ் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ இதை நம்ம வந்து ஒரே வீடியோவாக தர முடியலங்கிறனால உங்களுக்கு செப்பரேட் பண்ணி தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்ட் 6 வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சிம்பிளாக எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வந்ததுன்னு புரியும். இது ஒன்றும் இல்லை, ஏ டேஷ் பி டேஷ்ங்கிறது ஆப்ஜெக்டோட ஹைட்டு, இது சாரி இமேஜோட ஹைட்டு, இது வந்து ஆப்ஜெக்டோட ஹைட்டு. இதே மாதிரி இது போல்லேருந்து இமேஜ் உருவாகிற டிஸ்டன்ஸ், இது ஆப்ஜெக்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ், சரியா. இப்போ நம்ம அது வந்து 1/u 1/v கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த மிரர் ஈக்குவேஷன் அதுலேருந்து தான் எடுத்திருக்கோம், அதை செகண்ட் ஈக்குவேஷனே எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இருக்க மைனஸை அப்படியே வச்சுக்குவோம். பிபி டேஷுங்கிறது என்னது, மைனஸ் வி. இதில் மைனஸ் சைன் எப்படி வருது அப்படிங்கிறத நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிராஃப் ஷீட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்சிடென்ட் லைட்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம மெஷர் பண்ண ஆரம்பித்தோம்னா மைனஸ் சைன் வரும், சரியா. அதே மாதிரி இன்வெர்ட் தலைகீழா கீழே அதே மாதிரி இன்சிடென்ட் லைட்டுக்கு ஆப்போசிட்டா நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நெகட்டிவ் சைன் வரும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இது பார்ட் 6 வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் சைனுக்கு மைனஸ் சைன் போட்டாச்சு. பிபி டேஷ் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வி. இது வந்து இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் வியில் வரும், டிவைடட் பை ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் யூவில் இருக்கும். கான்கேவ் மிரரை பொறுத்தவரைக்கும் ஆப்ஜெக்ட் இதெல்லாமே வந்து என்ன எதில் மெஷர் பண்ணுவோம்னா இன்சிடென்ட் லைட்டுக்கு ஆப்போசிட்டாக மெஷர் பண்ணுவோம், ஆப்போசிட் டேரக்ஷனில் போய் மெஷர் பண்ணுவோம். அதனால மைனஸ் வி மைனஸ் யூ, சரியா. இப்போ இங்கே மேலே மைனஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு ப்ளஸ் வி டிவைடட் பை மைனஸ் யூன்னு இருக்கும். ஸோ இந்த மைனஸ் எங்கே மேம் போடலாம், நம்ம எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆன்சர் எழுதும்போது எம் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூன்னு எழுதியிருக்கோம், சரியா. இப்போ நம்ம வி கொடுத்து யூ கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்னிஃபிகேஷன் எம் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து கான்கே மிரருக்கு மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறது, சரிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் மிரருக்கு மேக்னிஃபிகேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. கான்வெக்ஸ் மிரர் என்ன மாதிரி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாகிற இமேஜ் வந்து வெர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜாக இருக்கும். கான்வெக்ஸ் மிரரில் வெர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜ் நம்ம அப்போ சொல்லியிருக்கோம். இவர் இமேஜ் வந்து அப்பியர் டு இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதாவது இமேஜ் உருவாகிற மாதிரி கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா பின்னாடி. ஸோ அதனால் அது வந்து வெர்ச்சுவல் டு எரக்ட் இமேஜ் உருவாகுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெச் டேஷ், இங்கே ஹெச்ஐன்னு போட்டேன், ஹெச் டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹெச் டேஷ் அப்படிங்கிறது இமேஜோட டிஸ்டன்ஸ், ஹெச் நாட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்டோட ஹைட்டு, சரியா. இப்போ இதுவும் அதே ஃபார்முலாவில் தான்,
ஆனா ஏ டேஷ் பி டேஷ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜோட ஹைட். ஸோ இமேஜோட ஹைட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ல நம்ம மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து ஏபி ஈக்குவல் டு பி பி டேஷ், இது போல்லேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கான்வெக்ஸ் மிரர் வந்து அடுத்த பார்ட் பார்ட் செவன்ல உங்களுக்கு வந்து எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வரதுன்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி வருது கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிடைக்கிற இமேஜோட இது வந்து பார்த்தீங்க லென்த் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் வி பாசிட்டிவில் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் யூ. எப்போதுமே ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிரரில் ரெண்டு பக்கமுமே நம்ம என்ன பண்ணுவோம், கான்வெக்ஸ் கான்கேவ் மிரர் ரெண்டுக்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வைப்போம். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எப்போதுமே மைனஸ் யூவில் தான், மைனஸ் தான், நெகட்டிவில் தான் வரும். ஏன்னா இன்சிடென்ட் லைட்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம மெஷர் பண்ணுறதுனால டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுனால நெகட்டிவில் தான் வரும். அப்போ ப்ளஸ் வி டிவைட் பை மைனஸ் யூ. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் வந்து எங்கே வேணாலும் எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ மேக்னிஃபிகேஷன் எம்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூ அப்படின்னு பார்த்தோம். இப்போ கான்கே மேருக்கும் கான்வெக்ஸ் மேர் ரெண்டுக்குமே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரே வேல்யூவாக தான் வந்திருக்கு, மைனஸ் வி பை யூ அப்படின்னு நெகட்டிவ் சைனில் தான் வந்திருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு லென்ஸ்லையும் ஒவ்வொரு மிரர்லையும் இமேஜ் எப்படி உருவாகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் மிரரில் பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் மிரரில் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட் இமேஜ் உருவாகுது, கான்வெக்ஸ் மிரர் வந்து வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் உருவாகுது. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் மெஷர் பண்ணுறதுக்கு எந்தெந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை, ஏதோட ஹைட் நமக்கு தேவை அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை பொறுத்து இமேஜ் வந்து என்ன மாதிரி சைஸில் நமக்கு கிடைக்கிது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் நமக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஸ்பெரிக்கல் மிரரோட மேக்னிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா கான்வெக்ஸ் மிரருக்கும் கான்கேவ் மிரருக்கும் மேக்னிஃபிகேஷன் ஒன்றா தான் கிடைக்கிது, எம் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூ அப்படின்னு கிடைக்கிது. சரியா, இப்போ இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஈக்குவேஷனை எடுத்து அதில் வந்து எவ்வளோ தூரத்தில் கிடைக்குதுன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.